ஸ்ரீ வீதராகாய நமஹ. ஜெயின பாரதம் தொடரின் 37. வணக்கம் பவியர்களே. கடந்த தொடரிலே நீரிலே வீமன் பாய்ந்திருக்கிறான். இப்போது அவன் துண்டிக தேவதையோடு போரிடுகிறான். அவன் மூர்க்கத்தோடு அந்த துண்டிக தேவதையோடு சண்டையிடுகிறான். மூர்க்கத்தோடு தாக்குகிறான். இருவரிடையே பெரும் போர் மாதிரி ஒரு நிகழ்வு அங்கே நடக்கிறது. ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டார்கள். அதனாலே எழுந்த பேரொலியாலே ஆற்றின் கரையிலே வளர்ந்திருந்த மரக்கிளைகளிலே வசித்து வந்த புள்ளினங்கள், எண்ணற்ற பறவைகள் அதிர்ச்சியினாலே நீரிலே விழுந்து மாண்டு போயின. நீரிலே துள்ளி திரிந்த மீன்கள் கூட வானில் பறந்து சென்ற பறவைகள் கூட செவிப்புலன் திறமை இழந்து செவிடாகி போய்விட்டன. வீமனின் வலிமை வாய்ந்த கரங்களினாலே அடிபட்டு மேலே விசையோடு தெரித்து எழுந்த அந்த நீர்த்திவலைகள் அல்லது நீர்த்துளிகள் வானம் எங்கும் பரவியது மாதிரி அங்கே விண்மீன்களை போல பிரகாசித்தன. விமன் பராக்கிரமசாலியை மட்டுமல்ல, அவன் அதி பராக்கிரமசாலி. ஒரு அமானுஷ்ய சக்தி மிகுந்த அந்த ஒரு அந்த துண்டிக தேவதையோடு போரிடுகின்றான் என்றால் தனது வல்லமை முழுவதையும் அவன் பிரயோகப்படுத்துகிறான். ஆக அவனுடைய போராட்டலுக்கு எதிரே நீண்ட நேரம் ஈடு கொடுக்க முடியாத நிலையிலே அந்த ஜலவாசி தேவதை துண்டிகா தனது சுய உருவை மறைத்து கொண்டு பெரியதொரு மீன் வடிவம் எடுத்துக்கொண்டு அவருடைய கால்களை கெட்டியாக பற்றிக்கொண்டு விழுங்க தொடங்கியது. அந்த தேவதையின் எஞ்சிய ஆற்றல்தான் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிக்க வேண்டி தன்னுடைய கழுத்து வரை அது விழுங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் காத்துக்குன்னு இருக்கிறான். நீரிலேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விழுங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்ப அவனுடைய இரு வலிமை வாய்ந்த அந்த கரங்கள் அந்த முழங்கைகளாலே அதனுடைய வயிற்று பகுதியிலே ஓங்கி அரைகிறான். பிளந்து போகின்ற விதத்தில் வயிற்றுல வந்து வலிமை உள்ளவரை தாக்குனால் என்ன ஆகும்? அந்த தேவதை துண்டிகா தேவதை அது நில கலங்கி போயிருச்சு. இவன் அரைந்த அந்த முழங்கைகளாலே அதனுடைய வயிற்று பகுதியை பலமாக தாக்கி இடித்து தாக்கினான். அந்த தேவதை சற்று நேரத்தில் அதனுடைய நிலையில இருந்து அது பின்வாங்கியது. அதோட நிலை கலங்கி போயிருச்சு. அது பயந்தரும் அச்சமுற்றது. அதன் காரணத்தினாலே மீன் உருவத்தை கைவிட்டு விட்டு ஓடிவிட்டது. வீர திலகமாக விளங்கிய வீமன் அதன் பின் அந்த பெரிய மீனின் முதுகெலும்பை
உருவி எடுத்து கொண்டான். அதே கைத்தடியாக அந்த கங்கை ஆற்றிலே ஊன்றி கொண்டு கடல் போன்று அகன்றிருந்த அந்த கங்கை ஆற்றினை கடந்து வந்து கரை சேர்ந்தான். அப்பனா அவன் எவ்வளோ ஒரு தேவதையோடவே வந்து போராடி நீரிலேயே அதனை நிலைகலங்கச் செய்து ஓடவிட்டு அந்த மீனின் உருவத்தினால அது வந்து அவனை தாக்குகிற போது அதனுடைய முதுகெலும்பை பீத்து எடுத்து கொண்டு அதையே தனக்கு ஆதாரமாக நீரிலே ஊன்றி கொண்டு அவன் கரை வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வீர பிரதாபத்தினை பவ்யர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கரையிலே குனிந்த முகத்துடன் குந்தி தீனமாக அழுது கொண்டிருக்கிறாள். அவனை ஈந்த தாய் அவனுடைய சகோதரர்கள் தருமன் முதலான அதாவது நான்கு பேர் கைகளை தலையிலே வைத்து கொண்டு இது என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணமிட்டவாறு தலைகளை தாழ்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சந்தடி செய்யாமல் வீமன் அவர்களுக்கு பின்னாலே வந்து நிற்கிறான். அவன் மத யானை போல வந்து நிற்கிறான். ஓசையை கேட்ட அவர்கள் பின்புறம் திரும்பி பார்த்து வியந்து போனார்கள், அதிர்ந்து போனார்கள், திகைத்து போனார்கள். சற்று உணர்வு மீண்டு வந்தது அவர்களுக்கு. முன்னொரு காலத்தில் தனது தமையன் பரதேஸ்வர சக்கரவர்த்தியை போரிலே வெற்றி கொண்டு தன் எதிரே வந்து நின்ற அந்த பாகுபலி குமாரனை ஆற தழுவிக்கொண்ட சுனந்தா தேவியைப் போல குந்தி மகிழ்ச்சியோடு எழுந்து அவனை ஆற தழுவிக்கொண்டாள். அவள் கண்களிலே இருந்து வழிந்த ஆனந்த கண்ணீர் அவள் மார்பகத்தை நனைத்து விட்டது. என் ஆருயிர் மகனே, உன்னாலேயே பாண்டுவின் குலம் தலைவனுடையதாக ஆயிற்று. உன் வல்லமை ஒன்றே பகைவனிடம் இழந்த அரசை பெறுவதற்கு திரும்ப பெறுவதற்கு போதுமானது. இப்படியெல்லாம் பலவாறு பாராட்டி மகிழ்ந்தாள். அவனை ஈன்ற பொழுதினும் பெரிதுவந்தாள். தர்மர் முதலான சகோதரர்கள் நால்வரும் அவனை தனித்தனியே கட்டி தழுவி இன்ப கண்ணீர் சிந்தினார்கள். பின்னர் அனைவரும் துண்டிகா தேவதையோடு அவன் போரிட்டு வென்ற வரலாற்றை கேட்டு பெரிதும் இரும்போடு எழுதினார்கள். அதன் பின் அவர்கள் அனைவரும் அங்கே இருந்து சற்று நேரம் களைப்பிற்காக இளைப்பாறிவிட்டு மேலும் தொடர்ந்து விந்திய மலையை ஒட்டி வளர்ந்துள்ள ஒரு பெரிய கானகத்தை நோக்கி சென்று அங்கே அடைந்தார்கள். பவ்யர்களே, அதாவது அவர்களுக்கு வந்த இடையூறு அவர்கள் செய்த நல்வினையின் காரணத்தினாலே வீமன் ரூபத்திலே அழிந்து போனது அல்லது ஒழிந்து போனது. இப்போது அவர்கள் விந்திய மலை காட்டிலே தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அங்கே களைப்பாரிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கானகத்தை வந்து சேர்ந்தார்கள். அங்கே ஓரிடத்திலே குளிர்ந்த நிழலை தருவதாக ஓங்கி வளர்ந்து படர்ந்திருந்த பெரியதோர் ஆலமரத்தை கண்டார்கள்.
அந்த நிழலிலே தங்கி இளைப்பு ஆறினார்கள். அப்போது அந்த மரத்தினுடைய மற்றொரு புறத்திலே தேவ மகளிர்களை கூட தம்முடைய அழகினாலே தமது சௌந்தரிய ரூபத்தினாலே வெட்கமடைய செய்கிற விதத்திலே தோற்றம் கொண்டிருந்த பேரையில் படைத்த இளம் பெண்கள் 5 பேர் தங்கியிருந்தார்கள். அவர்களுடைய பார்வை அடிக்கடி அந்த மூத்தவன் தருமன், அதாவது யுதிஷ்டிரன் மீது பட்டு விலகின. கண் பார்வை போன்ற சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை. அவர்கள் அந்த தேவமாதர்களை போன்ற அந்த பேரெழில் படைத்த நங்கைகள் தருமனை அடிக்கடி கண்களாலே நோட்டமிட்டு வட்டமிட்டார்கள். அப்போது அதை கவனித்த தாய் குந்தி மெதுவாக எழுந்து அவர்களிடத்திலே சென்று, இளம் பெண்களே, நீங்களெல்லாம் யார்? மனித நடமாட்டம் அற்ற இந்த கானகத்திலே இங்கு வந்து நின்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதோடு கொஞ்சம் கூட நாணம் இல்லாமல் என் மூத்த மகனையே அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்கென்ன காரணம் என்று குந்தி கேட்டுவிட்டாள். அவர்களிலே ஒரு நங்கை குந்தியின் இந்த வார்த்தையை கேட்டு, தாயே, இந்த அடவிக்கு அருகிலே விந்தியம் என்னும் நகரம் ஒன்று இருக்கிறது. அதை ஆள்கிற மன்னனுக்கு பேர் விந்திய சேனன். அவனது பட்டத்தரசி விந்திய சேனை. அந்த இருவர்களுக்கும் தோன்றிய புதல்வியர்கள்தான் நாங்கள். நற்குலத்தில் பிறந்து நல்லொழுக்கங்களாலே சிறந்து விளங்கிய எம்மை குறித்து பெருமிதம் மிக கொண்ட தந்தை ஒரு முனிவர்பால் சென்று, எம் புதல்வியரை மணக்க இருக்கும் ஆடவர்கள் எங்கே உள்ளார்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் வினவினார். அதற்கு அந்த முனிவரர், வேந்தனே, குருசாங்கலம் என்னும் நாட்டிலே உள்ள பாண்டு அரசன் என்பவனுக்கு புதல்வர்கள் 5 உள்ளனர். அவர்களிலே நீதியிலும் நேர்மையிலும் சிறந்து விளங்கும் தர்மன் என்பவனே நினது புத்திரர் 5 கணவனாகான் என்று தமது அவதி ஞானத்தினாலே அறிந்து உரைத்தார். முதல் வாசுதேவனாகிய திவிட்டன் என்பவனே தன் மகள் சுயம்பிரபையை மணக்கக்கூடியவன் என்று நிமித்தத்தினாலே உரைக்க கேட்டு மகிழ்ச்சி அடைந்தானே சொலனசடி. அந்த வித்யாதர அரசனை போல முனிவரது மொழிகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் எங்கள் தந்தை.
இவ்வாறு இருந்த நாட்களிலே ஒரு சமயம் குருசாங்கல நாட்டிலிருந்து வந்த வழிப்போக்கர் சிலரால் பாண்டவர்களின் மாளிகை அரக்கு மாளிகை தீப்பற்றி கொண்டுவிட அதிலே சிக்கிய அனைவரும் இறந்து போனார்கள் என்று கேள்விப்பட்டு சொல்ல கேட்டு என் தந்தை மிகவும் துயர் உற்று ஐயோ முனிவர் வாக்கு கூட பொய்த்து போய்விட்டது என்று புலம்பினார். அதனால் அவர் எங்களுக்கு திருமணம் செய்விக்கின்ற எண்ணத்தை கூட கைவிட்டு விட்டார். விரக்தியிலே வாழ தொடங்கிவிட்டார். சிறுமியர்களாகிய நாங்கள் கூட செய்வது அறியாமல் திகைத்திருந்த பின் இந்த வாக்கானகத்தை அடைந்தோம். மனவாழ்வை ஏற்றுக்கொள்கின்ற விருப்பம் இல்லாமல் வசித்து வரலானோம் என்று சொல்லி அவள் சற்று நேரம் அமைதி காத்தாள். நாம் அவள் மேலும் என்ன சொல்லப் போகிறாள் அல்லது இந்த கதையின் போக்கு எப்படி செல்கிறது என்பதை நாளை காண்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.